மஞ்சு, வர வர நீ ரொம்ப அழகா இருக்க. மது, வர வர நீ கூட ரொம்ப புத்திசாலி ஆயிட்டே வர. மஞ்சு, உன்னை பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. ஏன் சிரிக்கிற? என்னமோ நினைச்சேன். ஆமா, உனக்கு தூக்கம் வரல? தூக்கமா? வரமாட்டீங்குது. படுத்தா தானா வரும். தம்பி, உங்க ரெண்டு பேரும் ஐயா கூப்பிடுறாரு. எதுக்கு? எதுக்குன்னு தெரியல. வா மஞ்சு, போலாம். ரொம்ப பேசுற, இப்படி ஆட போறியா இல்லையா? ஒன்னு ஆட வைக்கிறேன். நீங்க அவர் சொல்லக்கூடாது, நான் தொடர வர மாட்டேன். போற கூடவே இருக்க. மது, நம்ம ரெண்டு பேரும் சின்னவங்க, யாராவது ஒன்னு அடிச்சு போட்டுட்டு என்ன ஏதாவது. மது, எனக்கு பயமா இருக்கு. கடவுள் நம்மள கைவிட மாட்டார். மஞ்சு, யாருக்கும் தெரியாம மெட்ராஸ் விட்டு ஓடி வந்ததே தப்புன்னு நான் இப்பதான் உணர்றேன். பாக்குறதுக்கு நல்லவங்களா இருக்காங்க, ஆனா அவங்க மனசு அத்தனையும் விஷம், அக்கிரமம், அயோக்கியத்தனம். குடிச்ச எவனும் பேயா பிசாசா மாறிடுறா. அப்பப்பா, எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கோம். எந்த துன்பமா இருந்தாலும் நாசம். ஆனா உன்ன நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. செல்லமா வசதியா வளர்ந்த நீ இப்படி என்னோட சேர்ந்து அல்லல் படுறியே. அத பத்தி இப்ப நினைச்ச என்ன பிரயோஜனம்? நம்ம இப்ப மெட்ராஸ் போகணும், உடனே போய் ஆகணும். போகலாம், ஆனா நம்ம கிட்ட இப்ப பணம் இல்லையே. நமக்கு தெரிஞ்சவங்க இந்த ஊர்ல யாருமே இல்லையே. இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறதா? மஞ்சு, இந்த கோவில்ல இருக்கிற தெய்வம் நமக்கு வழிகாட்டாம போகாது. மஞ்சு, 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 ஒரு ரேடியோ வித்துட்டியா? ஆமா, நம்ம மெட்ராஸ் போறதுக்கு பணம் வேணும் இல்லையா? மஞ்சு, நீ ஆசையா வச்சுட்டு இருந்த ஒரு ரேடியோவை நீ வித்தது எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதனால என்ன? ஆமா, அது நம்ம இப்ப மெட்ராஸ் போறதுக்கு ரயில் இருக்கா? இனிமே இருக்காது மஞ்சு. அப்போ நாளைக்கு வரைக்கும் எங்க தங்குறது? அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் மட்டும் வெளியில தங்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. ஆ மது, எங்கேயாவது ஹோட்டல்ல தங்குவோமா? ஹோட்டல்லையா? நம்ம கிட்டதான் பணம் இருக்கே. வா மது.